தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சுக்கோட்டை ஊராட்சி சிராஜ்பூர் பகுதியைச் சேர்ந்த ரெப்கோ வங்கியில் பணிபுரியும் ஜெகதீஷ் எழிலரசி தம்பதியினரின் 22 மாத குழந்தை பாரதி முதுகு தண்டுவட தசை நார்வு சிதைவு என்னும் மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவரது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட நோயிலிருந்து பாரதி குணமடைய 2 வயதுக்குள்ளாக ஜோல் ஜென்ஸ்மா என்ற ஊசி மருந்து செலுத்த வேண்டியுள்ளது. இந்த ஊசியானது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இதன் விலை ரூபாய் 16 கோடி ஆகும். இந்த குழந்தையை காத்திட 30/9/21 மேற்கண்ட நிதியை திரட்ட வேண்டி அவர்களது பெற்றோர்கள் பல்வேறு முயற்சிகளை அவரது நண்பர்களுடன் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதிக்கு உதவுகின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் நிதி திரட்டும் பணியினை துவக்கி வைத்தார். மேலும் தஞ்சாவூர் நகரம் முழுவதும் குழந்தை பாரதிக்காக பல்வேறு இடங்களில் நிதி சேகரிக்கும் பணியினை திரு காளையார் சரவணன் தலைமையில் தன்னார்வலர்கள் செய்து வருகின்றனர். இதுவரை ரூபாய் 7 கோடி மட்டுமே சேர்ந்துள்ளது. குறைந்த காலத்தில் மேலும் அதிக நிதி தேவைப்படுவதால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தன்னார்வலர்கள் தஞ்சை பனகல் கட்டிடம் அருகில் மனித சங்கிலி அமைத்து நிதி உதவி திரட்டினர்.